வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஆஸ்கர் வைல்டு எழுதின அ விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ்ன்ற பிளேயோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இதை அவர் 1893 எழுதியிருக்காரு. இதில் அவர் பிரிட்டிஷ் சொசைட்டியில் அப்பர் கிளாஸில் இருக்கக்கூடிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் அண்ட் ரிப்ரெஷனை தான் அவர் சட்டரைஸ் பண்ணியிருக்காரு. இவர் வந்து ஒரு புகழ் வாய்ந்த ஐரிஷ் பிளே ரைட். இவர் 1900 இறந்துட்டார். இவரோட முக்கியமான படைப்புகளில் பார்த்தீங்கன்னா தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீங் ஏர்னஸ்ட், தி பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே, த பேலட் ஆஃப் ரீடிங் கோயல், டி ப்ரொஃபண்டஸ். இதில் த பேலட் ஆஃப் ரீடிங் கோயலும் டி ப்ரொஃபண்டஸும் அவர் ஜெயிலில் இருக்கும் போது எழுதினார். இந்த பிளேயோடைய ஃபர்ஸ்ட் ஆக்டில் பார்த்தீங்கன்னா லேடி ஹன்ஸ்டன்டன்ன்றவங்களுடைய எஸ்டேட்டில் டெரஸில் அவங்க ஒரு பார்ட்டி கொடுத்துட்டுருக்காங்க. வந்திருக்கிற கெஸ்ட்டில் முக்கியமானவங்க லேடி கேர்லின் பாண்டிஃப்ரெட். அவங்க வந்து அமெரிக்காவிலேருந்து வந்த பணக்காரங்களான ஹெஸ்டர் வாஸ்லியை அட்ராக்ட் பண்ண பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரு விமென் காசிப் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி உட்காந்து பேசின்னு இருக்கும் போது லேடி கேர்லின் சொல்கிறாங்க, எனக்கு என்னவோ இந்த ஜெரால்ட் ஆல்பர்ட் நாட்டை அவ்வளோவா பிடிக்கல அப்படின்றாங்க. ஆனால் ஹெஸ்டர் வந்து அவரை ரொம்ப அட்மையர் பண்ணுறாங்க. அவர் பக்கம் அவங்களுடைய கண் அடிக்கடி போய்கிட்டே இருக்குது. அப்போ அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது ஜெரால்ட் அங்கே வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி லார்ட் இல்லிங்வர்த் வந்து அவரை செக்ரட்டரியாக வந்து எடுத்திருக்காருன்னு. அப்படி பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கையில் ஃபைனான்ஷியலாகவும் பொலிட்டிக்கலாகவும் அவர் இன்னும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் வருதுன்னு தெரியுது. ஏன்னா லார்டு இல்லிங்வர்த் வந்து ஃபாரின் அம்பாசிடர் ஆகிறதுக்காகவும் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். உடனே லேடி ஹன்ஸ்டன்டன் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெரால்டோட அம்மாவையும் டின்னருக்கு இன்வைட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாங்க. இப்போ ஜெரால்ட் வந்து ஹெஸ்டர் கிட்டே பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் அப்படியே ஒரு வாக் மாதிரி போகிறாங்க. இப்போ லேடி ஹன்ஸ்டன்டனும் லேடி கேர்லினும் தான் தனியாக இருக்காங்க. அவங்க பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, மிஸ்டர் கெல்வெல்ன்ற பொலிட்டிஷியன் வந்து பியூரிட்டின்ற சப்ஜெக்டை பற்றி எழுதின்னு இருக்காரு. அவர் இப்போ என்ன சொல்கிறாருன்னா விமனோடைய இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டியில் இப்போ அதிகமாகிட்டே இருக்குது, அது ரொம்ப நல்லதுக்கு தான். ஏன்னா வந்து விமன்னாலே மாரல் பியூர், அதனால் வந்து அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் சொசைட்டியில் இருந்தால் சொசைட்டிக்கு அது நல்லது அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. ஆனால் லேடி ஹன்ஸ்டன் சொல்கிறாங்க, அதெல்லாம் படித்து பார்த்துட்டு இல்லையா லார்ட் இல்லிங்வர்த்தை பார்க்கும்போது அவர் வந்து பெண்களை வந்து அந்த மாதிரி பார்க்குற மாதிரி தெரியல. அவரை பார்க்கும்போது ஒரு விமனைசர், அதாவது வந்து பெண்களை வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு ஆளாகவும் பெண்களை வந்து ஒரு விளையாட்டு பொருளாகவும் நினைக்கக்கூடிய ஒரு ஆளாகவும் தான் அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து லார்ட் இல்லிங்வர்த் அங்கே வராரு. எல்லோரும் வந்து சொல்கிறாங்க, ஜெரால்டை வந்து செக்ரட்டரி எடுத்ததுக்கு தேங்க்ஸ்ன்னு சொல்லும் போது அவர் சொல்கிறார், இல்லை இல்லை நான் வந்து விருப்பப்பட்டு தான் அவனை எடுத்தேன். ஏன்னா என்னவோ தெரில ஜெரால்டை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு, அவனுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் செக்ரட்டரி எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் வந்து ஒரு லெட்டர் அனுப்புகிறாங்க. அவங்க சொல்கிறாங்க, சாரி என்னால் டின்னருக்கு வர முடியாது, ஆனால் நான் வந்து டின்னர் முடிஞ்சோடனே கொஞ்சம் நேரத்துக்குலாம் நான் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. இப்போ லார்ட் இல்லிங் வர்த்தும் மிஸ்ஸஸ் ஆலன் பையன் தனியாக பேசின்னு இருக்கும் போது ஹெஸ்டரை பற்றி பேச்சு வருது. அப்போ வந்து லார்டு இல்லிங்வர்த் வந்து ரொம்ப பெருமையாக சொல்கிறாரு, ஒரு பியூரிட்டானிக்கல் விமனை கூட என்னால் ஈஸியாக என் மேலே வந்து விருப்பப்பட வைக்க முடியும்னு சொல்லும் போது மிஸ்ஸஸ் ஆலன் பை வந்து ப்ரூவ் பண்ணுங்கன்னு அவர்கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாங்க. அப்போ லார்டு இல்லிங்வர்த் வந்து மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் எழுதின கடிதத்தை பார்க்குறாரு. பார்த்துட்டு சொல்கிறாரு, இந்த கையெழுத்து வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னும் போது மிஸ்ஸஸ் ஆலன் பை ஏன் இது உங்களுக்கு யாரையாவது ஞாபகப்படுத்துதான் கேட்கும் போது அவர் சொல்கிறார், ஆமாம் ஆனால் அது வந்து அ விமன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், அதாவது நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு பெண்மணி கிடையாது அப்படின்ற அர்த்தத்தில் அவர் பேசுகிறாரு. இப்போ ஆக்ட் டூவில் என்ன ஆயிடுதுன்னா எல்லோரும் உட்காந்து பேசுகிறாங்க. அவங்க இங்கிலீஷ் சொசைட்டி வர்சஸ் அமெரிக்கன் சொசைட்டியை பற்றி ஆர்கியூ பண்ணுறாங்க. அப்போ ஹெஸ்டர் சொல்கிறாங்க, இங்கிலீஷ் சொசைட்டி வந்து தப்பு செஞ்ச பெண்களை மட்டும்தான் பனிஷ் பண்ணுது, ஆண்களை பனிஷ் பண்ணல. இப்போ ஒரு தப்பு நடக்கும்போது ரெண்டு பேரும் தான் கில்ட்டி, ரெண்டு பேரும் தான் தவறு செஞ்சவங்க, அப்போ பனிஷ்மெண்ட்டுன்னு வந்தால் ரெண்டு பேருக்கும் தான் தரணும் அப்படின்னு. அப்போ மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் அங்கே ட்ராயிங் ரூமுக்கு வராங்க. லார்ட் இல்லிங்வர்த்தும் அங்கே வராரு. ஜெரால்டு ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இப்போ லார்ட் இல்லிங்வர்த் ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு, அவரோட ரியாக்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்குது. மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் அவரை பார்த்து சொல்கிறாங்க, ஒருவேளை என்னை பார்த்துட்டு அப்புறம் என் பையனுக்கு கொடுத்த அந்த செக்ரட்டரி வேலையை வந்து வேறு யாருக்காக தரலாமா, இல்லை இவனுக்கு தராமல் விட்டலாமான்ற எண்ணம் இப்போ உங்கள் மனசில் வருதா அப்படின்னு சொல்லும்போது மற்ற கெஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மியூசிக் ரூமை விட்டு மியூசிக் ரூமுக்காக போயிடுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க. அவங்க பேசும்போது தான் நமக்கு தெரிய வருது ஜெரால்ட் வந்து மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட்டுக்கும் லார்ட் இல்லிங்வர்த்துக்கும் பிறந்தவர் தான். இதுக்கு முன்னாடி இல்லிங்வர்த்தோட பேர் வந்து ஜார்ஜ் ஹார்ஃபோர்ட். அவங்க ரெண்டு பேரும் இளமையாக இருக்கும் போது பழகியிருக்காங்க. மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் வந்து ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க.
ஆனால் ஜார்ஜ் வந்து அவர் தான் அந்த ப்ரெக்னன்சி காரணமாக இருந்தாலும் அவங்கள திருமணம் செய்ய மறுத்துறாரு. இதனால் அவங்க வந்து சொசைட்டியில் வந்து பல அவமானங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. இப்போ மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையனை விட்டுடுங்க, ஏன்னா அவன் ஒருத்தந்தான் இப்போ எனக்கு எல்லாமே இருக்கான், நான் தான் அவனை வந்து கொண்டு வந்தேன் தனியாக, அதனால் எனக்கு மட்டும்தான் அவன் சொந்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் லார்ட் இல்லிங்வர்த் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இல்லை, ஜெரால்ட் இப்போ வளர்ந்துட்டான், அவனோட ஃப்யூச்சரை அவன் தான் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு அவங்க பேசின்னு இருக்கும் போது ஜெரால்ட் அங்கே வராங்க. அங்கே வந்துடும்போது இல்லிங்வர்த் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி ஜெரால்ட் வந்து என்னுடைய செக்ரட்டரியாக இருக்கிறதுக்கான எல்லா தகுதியும் இருக்கிறதுனால தான் அவனை நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு இதில் ஏதாவது ஆட்சேபனை இருக்குதா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட்டை பார்த்து கேட்குறாரு. இப்போ மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட்டுக்கு ஜெரால்டு கையில் உண்மையான அப்பா யாருன்னு சொல்கிறதுக்கு மனசு இல்லை, அதனால் அவங்க இல்லை எனக்கு எந்த ரீசனும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ ஆக்ட் த்ரீயில் வந்து லார்ட் இல்லிங்வர்த்தும் ஜெரால்டும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட்டை பற்றி. அப்போ ஜெரால்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் அம்மாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் இன்னொரு தெரியல, எங்கள் அப்பாவை பற்றி மட்டும் அவங்க என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க அப்படின்னு அவர் வருத்தத்தை வெளிப்படுத்துகிறாரு. லார்ட் இல்லிங்வர்த்தும் ஒத்துக்கிறாரு, உங்கள் அம்மா வந்து ஒரு கிரேட் விமன் தான், ஆனால் என்னவோ தெரியல ஆண்களுக்கு கிரேட் விமனை வந்து பிடிக்கிறது இல்லை அப்படின்னு. அப்போ மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் அங்கே வராங்க, அவங்க சொல்கிறாங்க பெண்களோட வாழ்க்கையை பாழ் பண்ணுறவங்கள மன்னிக்கவே கூடாது அப்படின்னு. அப்போ ஹெஸ்ட்ரோ அங்கே வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு டிஸ்அக்ரிமெண்ட் வருது, அதாவது வந்து பெற்றோர்கள் செஞ்ச பாவம் வந்து பெண்களைகளை பாதிக்குமா பாதிக்காது அதுன்ற பற்றி. அதுக்கப்புறம் வந்து மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் வந்து ஜெரால்ட் கேல அவரோட உண்மையான அப்பாவை யாருன்னு சொல்ல பார்க்குறாங்க, ஆனால் நேரடியாக சொல்லாமல் ஒரு மூணாவது மனுஷன் மாதிரி அந்த கதையை சொல்கிறாங்க. அதனால் ஜெரால்டுக்கு அது புரிய மாட்டேங்குது. அது மாத்திரம் இல்லாமல் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, அம்மாவுக்கு வந்து நமக்கு கிடைச்ச அந்த புது பொசிஷன் அவங்களுக்கு பிடிக்கல போல் இருக்குது அப்படின்னு. அப்போ வந்து ஹெஸ்டர் வந்து கோபமாக அந்த ரூமுக்குள்ளே வராங்க, அவங்க சொல்கிறாங்க இந்த லார்ட் இல்லிங்வர்த் வந்து என்னை கிஸ் பண்ண பார்த்தாரு அப்படின்னு. இது வந்து ஜெரால்டுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது, ஏன்னா இப்போ ஹெஸ்டரும் ஜெரால்டும் வந்து கொஞ்சம் நெருக்கமாக பழக ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அவர் லார்ட் இல்லிங்வர்த்து அடிக்கவே போயிடுறாரு. ஆனால் அவங்களுடைய அம்மா மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் வந்து தடுத்துட்டு சொல்லிடுறாங்க, இவர் தான் உன்னோட உண்மையான அப்பான்னு. இதை கேட்டோன்னே ஜெரால்டுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, அவர் மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட்டை அழைச்சிட்டு வீட்டுக்கு போயிடுறாரு. இப்போ ஆக்ட் ஃபோரில் வந்து ஜெரால்ட் வந்து லார்ட் இல்லிங்வர்த்துக்கு ஒரு லெட்டர் எழுதின்னு இருக்காரு. அந்த லெட்டரில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என் வீட்டுக்கு வந்து என்னோடய அம்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் லெட்டர் எழுதிட்டுருக்காரு. அப்போ லேடி ஹன்ஸ்டன்டனும் மிஸ்ஸஸ் ஆலன் பையும் ஜெரால்டோட அம்மாவை பார்க்குறதுக்காக அங்கே வராங்க. ஆனால் இவர் என்ன சொல்லிடுறாருன்னா, இல்லை அவங்களுக்கு தலைவலி அப்படின்னு சொல்லி அவங்கள அமுச்சிடுறாரு. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னால் எங்கள் அப்பா கிட்ட செக்ரட்டரியாக போக முடியாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் கீழே வராங்க, ஜெரால்டு வந்து அவரோட பிளான் அங்கே சொல்கிறாரு. அதை கேட்டவங்களுக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை லார்ட் இல்லிங்வர்த்தெல்லாம் இங்கே கூப்பிடாத, எனக்கு பிடிக்கலன்னு. ஆனால் ஜெரால்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை அவர் தானே என்னோடய அப்பா, அப்போ இது அவங்களோட டியூட்டி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு. ஆனால் இவங்க சொல்கிறாங்க, இல்லை நான் அந்த ஆள் அவ்வளோ வெறுக்கிறேன், ஏன்னா தனியாக வந்து ஒரு பெண்மணியாக இருந்து உன்னை இந்த சொசைட்டியில் வந்து மேலே கொண்டு வரதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன்னு எனக்கு தான் தெரியும், அது எல்லாமே வந்து அவர் மேலே வந்து எனக்கு வெறுப்பை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு. அப்போ ஹெஸ்டர் வந்து இவங்களோட கான்வர்சேஷனை கேட்டுக்கிட்டே அங்கே வராங்க. வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி காடோடைய லாவே லவ் தான், எல்லாரையும் நம்ம வந்து விரும்பணும், நீங்கள் உங்கள் மனசை மாற்றிக்கிட்டால் எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என்னுடைய பணம் நிறையா இருக்குது, நம்ம வந்து ஒன்றா இருந்தோன்னா நான் உங்கள் ரெண்டு பேருமே நான் வந்து நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெரால்டும் ஹெஸ்டரும் வந்து கார்டனுக்கு தனியாக வந்து பேசுகிறதுக்காக போயிடுறாங்க. அப்போ லார்ட் இல்லிங்வர்த் அங்கே வந்துட்டு வீட்டுக்குள்ளே வர கண்டிப்பாக வருவேன்னு சொல்லிட்டு வராரு. வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஜெரால்டுக்கு வந்து ஃபைனான்ஷியல் செக்யூரிட்டியும் சில ப்ராப்பர்ட்டியும் நான் தரத்துக்கு விருப்பப்படுறேன், என்னோடய சொத்தில் ஒரு பகுதியும் அவனுக்கு தரத்துக்கு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் சொல்கிறாங்க, எங்களுக்கு வந்து உங்களோட உதவி எதுவும் தேவையில்லை அப்படின்னு. அப்போ இல்லிங்வர்த் வந்து அங்கே ஜெரால்ட் எழுதி வச்சிருந்த லெட்டரை பார்க்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, சரி அவனோட விருப்பத்துக்காக நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா என்னால் ஃபாரின் அம்பாசிடர் ஆக முடியாது, பரவாயில்ல அந்த பதவியை வந்து எனக்கு வேணாம் நான் ஒதுக்கிறேன் அப்படின்னு. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை எனக்கு வந்து ஜெரால்டு மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்கோ அந்த அளவுக்கு உன் மேலே எனக்கு வெறுப்பு இருக்குது, அதனால் இது ரெண்டுமே சேராது அப்படின்னு கேட்ட உடனே இல்லிங்வர்த் கோவம் வந்துட்டு அவர் சொல்கிறார், ஆமாம் நான் உன்னை வந்து ஒரு விளையாட்டு பொருளாக தான் அனுபவித்தேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் வந்து ஜெரால்டு ஒரு பாஸ்டர்ட்னு சொல்ல வரும்போது மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட்டுக்கு கோவம் வந்து அவரோட க்ளவுஸை எடுத்து அவரை அரைஞ்சிடுறாங்க.
அரைஞ்ச உடனே அவரும் வந்து அந்த இடத்துலேருந்து அவமானப்பட்டு போயிடுறாரு. மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் வந்து சோஃபாவில் உட்காந்துட்டு கண்ணீரோடு உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ ஜெரால்டும் ஹெஸ்டரும் உள்ளே வராங்க. உள்ளே வந்த ஹெஸ்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆர்பத்னாட்கிட்ட, நான் வந்து உங்களை என்னோடய அம்மா மாதிரி பார்த்துப்பேன், நீங்கள் வந்து சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜெரால்ட் கீழே விழுந்திருக்கிற க்ளவுஸை பார்த்துட்டு கேட்குறாரு, யாராவது வந்தாங்களான்னு. அதுக்கு மிஸ்ஸஸ் ஆர்பத்னாட் சொல்கிறாங்க, ஆமாம், அ மேன் ஆஃப் நோ இம்பார்ட்டன்ஸ், அதாவது நான் முக்கியத்துவம் தரக்கூடிய ஒரு ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோடு இந்த பிளே வந்து முடிஞ்சிடுது. இதில் வந்து வயல்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து அப்பர் கிளாஸ் சொசைட்டியோட ஹிப்போக்ரஸியை சட்டரைஸ் பண்ணியிருப்பார். அது மாத்திரம் இல்லாமல் இந்த சொசைட்டியில் எப்படி பெண்கள் மட்டும் பாதிக்கப்படுறாங்க, ஆண்கள் வந்து பாதிக்கப்படுறதில்ல. ஒரு தவறுன்னு வந்ததுன்னா அதுலேயும் பர்டிகுலராக வந்து திருமணத்துக்கு முன்னாடி வந்து ஒன்றா இருக்கிறத பற்றி வந்துன்னா ஆண்களுக்கு அந்த பாதிப்பு இல்லை, பெண்களுக்கு தான் சமுதாயத்தில் பாதிப்புன்றத இது சொல்லியிருக்காரு. இந்த கதை வந்து சினிமாவும் ஆக்கப்பட்டிருக்கு, ரேடியோ நாடகமாகவும் பல முறை வந்து ஒளிபரப்பாயிருக்கு. உங்களுக்கும் எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.